ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி திவாலி. இதுதான் இவங்களோட கேவலமான காஸ்டியூம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி தீபாவளி. எந்த மாதிரி எல்லாம் நீங்க கொண்டாடுனீங்கிறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் இப்போ வீடியோ எடுக்கிறதே 4 மணிக்கு மேல ஆச்சு. ஒரு 2:30 தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது. அதுக்கப்புறம் குளிச்சு வீடியோல பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். என்னோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் காமிக்கிறேன்னா நீ வேஸ்ட் மட்டும் தான் பொண்ணுகளுக்கு நிறைய. அது நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். ஏமா கோபப்படுற, சரியா தானே இருக்க, அழகா இருக்குமா. போதும் போதும், அங்க வரும் ஒவ்வொரு கமெண்டா இயரிங்ல இருந்து பேங்கிள் இருந்து எல்லாமே வரும். நீங்க நிறைய பேர் சொல்லிருந்தீங்க இந்த கோல்டன் கலர் சாரி, அதுக்கப்புறம் இந்த ஆரி பிளவுஸ்ல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு. ரொம்ப குண்டா இருக்கே, எனக்கே என்ன சுத்தமா பிடிக்கல. சரி நீங்க சொல்லுங்க, இந்த சாரி பிளவுஸ் எப்படி இருந்தது? குண்டு பொண்ணு, குண்டு பொண்ணு மாதிரி இருக்கிறது, அப்புறம் ஸ்லிமா இருக்கும். ஆமா கரெக்ட் தான், நீங்க அதிகமா பேசுறது. இதுதான் இவங்களோட கேவலமான காஸ்டியூம். நல்லா இருக்கு. எங்க ரெண்டு பேரோட லுக் நீங்க பாத்துருந்திருப்பீங்க. இன்னைக்கு காலையில ஒரு 5 மணிக்கு மேல எழுந்துருச்சு நானே, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம். கொஞ்சம் இருட்டா இருக்கும், ஆனா பாக்குறது கொஞ்சம் காமெடியா இருக்கும். வெடி வெடிச்சது. அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் இன்னைக்கு 9 மணிக்கே ரெடி பண்ணி மேடம்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 4 ட்ரெஸ் வந்துருச்சு. நிறைய பேர் சொல்லிருந்தீங்கல்ல பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராக் எடுக்கணும்னு, அதை வந்து என் ஹஸ்பண்டே சொன்னாரு, எதுக்கு இத்தனை ட்ரெஸ் இப்பெல்லாம் ஒன்றும் 1500 ரூபாய்க்கு மாதிரி செலவு பண்ணாதீங்க, கொஞ்சம் கம்மி ரேட்ல ஒரு ஃப்ராக் ஒன்று எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நேற்று மறுபடியும் நாங்கள் நத்தம் போயிருந்தோம், செம்ம கூட்டமாக இருந்ததுங்க. அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு என்னென்ன வாங்கணுங்கிறதையும் என்ன சமைச்சோம் என்ன சொன்னேன் அம்மா வந்து பாப்பாக்கு ஒரு ஃப்ராக் எடுத்து குடுக்கறாங்களான்னு சொன்னேன். இரு நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்குதான் நீங்க என்ன சொன்னீங்க, சும்மா ஒரு 300 ருபீஸ்ல ஃப்ராக் போதும், ஏன்னா ஆல்ரெடி ஜீன்ஸ் எடுத்திருக்கோன்னு சொன்னீங்களா இல்லையா? அதை தான் நான் சொன்னேன், அதிகமா செலவு பண்ணாதீங்க, சும்மா 300 ரூபாய்க்கு உள்ளேயே ஒரு ஃப்ராக் போதுன்னு. அந்த மாதிரி நாங்க எடுத்தோம், ஒரு 3-4 ட்ரெஸ் இருக்கு, அதையும் பாருங்க, அதுக்கப்புறம் நாங்க என்ன சமைச்சோன்னு பாப்பீங்கன்னு சொல்லி சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்னும் புரிஞ்சுக்காத, என்ன பத்தி என்ன சொன்ன என்ன சொல்லிட்டு. சரி வாங்க பாருங்க. இது வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் சாயங்காலம் நானும் அம்மா அப்பா எல்லாரும் நத்தம் போயிருந்தோங்க, அப்போ எடுத்த வீடியோ. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட தீபாவளிக்கு முந்தின நாள் நத்தம் போனதும் இல்லை, அப்பா கூட்டிகிட்டு போனதும் இல்லை.
ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்களா? பாப்பாவுக்கு ஃப்ராக் எடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் போயிருந்தோம். ஈவினிங் டைம்லேயே நல்ல டிராஃபிக்காக இருந்ததுங்க, அதை விட நைட்டு தாங்க செம்ம கூட்டமாக இருந்தது. அந்த நாள் அன்னைக்கு அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது தீபாவளிக்கு முந்தின நாள் இவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதுவும் ரேட்டெல்லாம் ட்ரெஸ்ஸு வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குது, ஆனால் பூ அதுக்கப்புறம் பலகாரம் இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம். ஆனால் ட்ரெஸ் எல்லாம் நல்ல கம்மியான ரேட்டில் கிடைச்சது. உண்மையாகவே தீபாவளிக்கு முந்தின நாள் ஷாப்பிங் பண்ணுறது தான் நல்லதுங்கிற மாதிரி தோணுச்சு அன்னைக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் திருப்பூர் காட்டன் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே நல்ல கூட்டமாக இருந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறது முக்கியமாக, அவ்வளோக்கு அவ்வளோ சேஃப்டிங்க. கடைக்கு உள்ளே போகும்போதோ இல்லை கடையவோ நான் வீடியோ எடுக்கலை, சும்மா ட்ரெஸ் உங்கள்கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கிறத காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் எடுத்திருந்தேன். இதில் வந்து ரெண்டு ஃப்ராகு, ஒரு மெடி ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சின்ன ஆஃப் ஜீன்ஸ் மாதிரி, அது கூட ஒரு சின்ன டாப்பு, மொத்தம் நாலு ட்ரெஸ்ஸு. ஒரு ட்ரெஸ்ஸு வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு, அதுவும் அம்மா தான் எடுத்தாங்க. நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருந்த சின்ன ஃப்ராக் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க, அதுதான் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு, சரிங்களா? இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, சின்ன ஆஃப் ஜீன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாப் வரும்னு. இந்த ஜீன்ஸ் போட்டு அம்மா எடுத்து கொடுத்தாங்கல்ல மதுரையில் எடுத்த மெஷர்ட், அதுதான் யூஸ் பண்ணியிருந்தா, அதை வந்து இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஆனால் செட்டாக வாங்கினது வந்து இந்த ஆஃப் ஜீன்ஸுக்கு இந்த டாப்பு தான் வாங்கினோம், சரிங்களா? அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சும்மா இந்த சைடு மூன்றாந்தரில் வந்து எனக்கு ரெண்டு நைட்டி எடுத்து கொடுத்து, இது ஒன்று, இன்னொரு நைட்டி நான் இப்போ போட்டிருக்கேன். வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தவங்களா, வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் வந்து இந்த சின்ன ஸ்கர்ட்டு, இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது வீடியோவில் பார்த்துருக்கலாம். அதுக்கு வந்து இந்த எல்லோ கலர் டீஷர்ட். இதுக்கப்புறம் மெயினாக தீபாவளிக்கு போடுற ஃப்ராக் வந்து நீங்கள் அன்னைக்கு போட்டு அவளோட லுக்கில் பார்த்துக்கோங்க. இது மட்டும்தான் தீபாவளிக்கு முந்தின நாள் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது நாளைக்கு தான் தீபாவளி அப்படின்னா இன்றைக்கி நைட்டு அதிகமாக வெடி வெடிப்போம். அதுக்கப்புறம் மார்னிங் 3 மணி இல்லாட்டி 4 மணிலேருந்து தானங்க நல்லா வெடி போடுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் நைட்டு தூக்கமே வராது, 1 மணி 2 மணிக்கெலாம் எழுந்திருச்சு அப்பத்தாவே மணி ஆகிடுச்சு, எத்தனை மணின்னு சொல்லி எழுந்திருச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த டைம் வந்து அம்மா வீட்டில் ஃபஸ்ட் டைம் தீபாவளி கொண்டாடுறேன். 4-5 மணிக்கெலாம் ஒரு சவுண்டு கூட இல்லைங்க, லைட்டாக அந்த விடிய போகிற டைத்தில் தான் எல்லாருமே வந்து வெடி வெடித்தாங்க. விவரம் தெரிஞ்சு பாப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா? அவள் வந்து கம்பி மத்தாப்பா இருக்கட்டும் இல்லை எதாக இருந்தாலும் கையில் தொடுறது, ஆனால் எல்லாத்துக்குமே பயந்தா. நான் வெளியே பொறிவான பற்ற வச்சுட்ருப்பேன், அவள் வீட்டுக்குள்ளே கட்டில் போர்வை போட்டு தூங்கிட்டு இருப்பா. அப்பதான் வர போறாங்க. இது வந்து வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தீபாவளிக்கு நான் அப்பத்தாக்கு சாரி எடுத்திருந்தேல, அதை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துட்டு வரோம். அப்பத்தா வீட்டுக்குள்ளே பார்த்தோம் இல்லை, மாடிக்கு போயிருந்தாங்க, அதனால் அங்கே வந்தோம். இவர் கையில் ஒரு சின்ன வெடியை வச்சுட்டு ப்ராங்க் பண்ணலான்னு உங்ககிட்ட அப்படி பேசிட்டு போனார். உனக்கு சேலை நாங்கதே, உன் பேருந்த இந்த கன்சல் வாங்கிக்க. அப்பத்தா நாங்க எடுத்த சேலை இங்க பாரு, இப்படி நாங்கதான் எடுத்தோம், நாங்கதான் எடுத்தோம், வாங்கிக்க அப்புறம் பாக்குறேன். கட்டு இன்னைக்கு நான் சத்தமா பேசினதை வச்சு நீங்க மிரட்டு பேசுறீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. அவங்களுக்கு சவுண்டா பேசினாதான் கேக்கும், அதனால அப்படி பேசினேன். அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் அடுப்பெல்லாம் மொழுகிட்டு சாணி போட்டுட்டு கோலம் போட்டோம். நான் கோலம் போட்டிருந்தேன், பாப்பாவும் நானும் சேர்ந்து கோலம் போடுவேன்னு சொல்லி பாருங்கள் என்னென்ன பண்ணி வைக்கிறான்னு. பரவாயில்ல, நான் டெய்லியும் கோலம் போடுறத பார்த்து அப்போ அவளுக்கும் கோலம் போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னாவே பெரிய ஆளாக கற்றுப்பா. தீபாவளி அன்னைக்கு காலையில் வந்து எப்போதும் போல் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தனியாக சாப்பாடு சமைச்சிட்டேன். எங்களுக்கு வந்து இட்லி, அதுக்கப்புறம் இப்போ வந்து மட்டன் வேக வச்சிட்ருக்கோம். மட்டன் சிக்கன் ரெண்டுமே செஞ்சுருந்தோம், இப்போ வந்து மட்டன் தான் செஞ்சிட்ருக்கேன், இதுக்கப்புறம் தான் சிக்கன் செய்யணும்.
குக்கரை வச்சு ஏன் அடுப்பில் சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ரெண்டு நாளாக வீடியோ போடாதது இதுதான் ரீசன். அம்மா சமைக்கக்கூடாது. நான் அம்மா வீட்டில் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதனால் எண்ணெயிலேருந்து எந்த பொருள் சேர்க்குறதா இருந்தாலும் எவ்வளோ தண்ணி விடுறது எல்லாமே அம்மா பார்த்து என்கிட்ட சொல்ல சொல்ல நான் சமைச்சேங்களா, அதனால் அடுப்பில் வச்சுருந்தோம். பாப்பாவுக்கு வாங்கின ஃப்ராக் இது தான். பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. எழுந்திருச்சு வெடி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சார் தூங்கி நான் இட்லி அவிச்சு சமைச்சு நான் இன்னும் குளிக்கல. சார் என்ன தேய்ச்சாங்க குளிச்சாங்க சட்டை வேஷ்டி தமிழ் மாப்பிள்ள மாதிரி சாப்பிடுறாங்க. ஆனா என் சாப்பாடு மட்டும்தான் வேற. எங்க எல்லாருக்கும் இட்லி சமைச்சிருக்கோம், அவங்களுக்கு தனியாக மட்டன் குழம்பு. சிக்கனை மட்டும் ஒரே குழம்பாக வச்சுக்கிட்டு மட்டன் மட்டும் இவங்களுக்கு தனியாக எங்களுக்கு தனியாக பிரிச்சுருந்தோம். மட்டன் வெந்துட்டுருக்கு, சிக்கன் வந்து அப்பா தான் இப்போ சமைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு மட்டன் குழம்பு நல்லா இருக்கா? மட்டன் அழுகே வருதா? ஆனந்த கண்ணீர் சாப்பிட்றாங்க. என்னோட ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வந்த உடனே அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தேன். அதனால அப்பா சமைச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து தேஜுவுக்கு முதல்ல எடுத்து ரெண்டாவதாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டு அப்போ தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அந்த டைமில் போட்டு விட்டுருந்தோம். எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சு கிளம்பி ரெடியாக இருந்தப்போ டைம் ஒரு 4:30 இருக்குங்க. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் 4 மணிக்கு மேலே பால் வாங்கிட்டு வச்சுட்டு நான் டீ குடிக்கும்போதே 6:30 ஆயிடுச்சு. கிளம்புனதுக்கப்புறம் சும்மா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 7:30 அந்த மாதிரி டைமில் வச்சுருந்த எல்லா வெடியும் வெடிச்சு முடிச்சாச்சு. நீ வாமா வெடி வெடிக்கலாம். ஏமா வயமுத்திர இந்த மாதிரியெல்லாம் கொண்டாடிட்டு ஒரு 9 மணிக்கு மேலே எல்லாரும் தூங்கியாச்சு. நைட்டு வந்து தோசை அதே கறி குழம்பு தான். ஓகே, அம்மாவோட வீட்டில் ஃபஸ்ட் டைம் தீபாவளி நான் இப்படி தான் கொண்டாடினேன். நீங்களும் எந்த மாதிரியெல்லாம் கொண்டாடினீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.